வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் CRH. அடுத்தடுத்த ஸ்டாலின் அடித்த சிக்ஸர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 பேர் கொண்ட ஒரு பொருளாதார ஆலோசனை குழுவை அமைத்திருக்கிறார். ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதைகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு முக்கியமாக ஆங்கில ஊடகம் மிகவும் பிரதான செய்திகளாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த குழுதான். இந்த செயலை பிரதமர் செய்யக்கூடிய வேலை. பிரதமர் செய்யக்கூடியது ஒன்றை, பிரதமர் செய்ய தவறிய ஒன்றை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செய்திருக்கின்றார் என்று புகையாரம் சூட்டியிருக்கின்றார்கள். உள்ளபடியே சொல்ல போனால் இந்த 5 பேர் யார்? இவர்களை பொருளாதார ஆலோசனை குழுவில் போட்டதால் என்ன மாற்றம் நிகழும்? இது வந்து ஒரு சிக்ஸர் என்றெல்லாம் சொல்றாங்களே, இல்லை குறிப்பா இது ஒரு அபாயகரமான சிக்ஸரா, இல்லை இது ஒரு சும்மா மாய தோற்றமா, அல்லது மாயை பிம்பையா? வாங்க வீடியோக்குள் போவோம். வீடியோக்குள் போவதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் மூலமாக நமது சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பெற்றிடுங்க. குறிப்பாக இந்த செயல் பொருளாதார ரீதியாக இந்த செயல் பலன் தருமா? இப்போது உருவாக்கக்கூடிய நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை வழங்கி வேலை பார்த்தவர்கள்தான். குறிப்பாக ஒன்றியத்தில் காங்கிரஸ் பார்ட்டி இருந்தால் என்ன டீம் உருவாக்கி இருப்பார்களோ அதே டீம் தான் இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார். குறிப்பாக புத்தி ஜீவதிகளை மதிக்காத அரசுதான் தற்போதைய ஒன்றிய அரசு. இன்னொன்று சொல்ல போனால் இது ஒரு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியோ இல்லை இந்தியாவினுடைய பிரதமருக்கு டீம் ஈக்குவலுக்கு ஆன டீம் என்று சொல்ல வேண்டும். பட் இந்த டீம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில், அந்த திறனை அவர்கள் பொருளாதாரம் என்றால் ஒரு பர்டிகுலர் பொருளாதாரம் கிடையாது. இவர்களிடம் என்னென்ன ஸ்கில்ஸ், அதாவது திறன் இருக்கிறது, நாமெல்லாம் அதை தனித்தனியாகவே டெஃபினேஷன்ஸ் பண்ண முடியும். ஏன் இந்த ஆளுங்களை, அதாவது இவர்களை ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். குறிப்பாக ஒன்றை சொல்ல போனால் செலெக்ஷனில், அதாவது இவர்களை தேர்வு செய்வதில் ரொம்ப மூளையை செலுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏரியாவுக்கு, அதாவது இந்த துறைகளுக்கு இந்த எக்ஸ்பர்ட் தேவை அப்படி என்பதற்காக சேர்த்து இருக்காங்க என்று சொல்லலாம். இதில் குறிப்பாக எஸ்தர் டஃபெலோ நோபல் பரிசு பெற்றவர். அவர்களுக்கு முன்னதாக இந்தியா கனெக்ஷன் இருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அவரது கணவர் அபிஜித் பானர்ஜி, அவர் வாழ்ந்த இந்தியாவில் படித்து கல்கட்டாவில் படித்தவர். அவரும் நோபல் பரிசு பெற்றவர்தான். அவருடைய ஒய்ஃப், அவருடைய மனைவி தான் அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவில் வேலை செய்திருக்கின்றார்கள். இந்தியா பங்களாதேஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன் ட்ரஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மற்றும் சோனியா காந்தி அவர்களுடைய அட்வைசரி கவுன்சில் கூட்டத்தினுடைய முக்கியமான ரோல் பிளே பண்ணவங்க, முக்கியமாக பங்காற்றியவர்கள் அவர்கள். அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தில் ஜீன் ட்ரஸ் சிறப்பான ஒரு செயல்பாட்டை கொண்டவருமான, அதாவது அடுத்தபடியாக சிவராமன் வந்து தமிழ்நாடு ஐஏஎஸ் பொருளாதாரம் படித்தவர். இந்தியாவிற்கு ரெவென்யூ செக்ரட்டரி, அதாவது ரெவென்யூத்தினுடைய
செயலாளராகவும் இருந்திருக்கின்றார். அதாவது வருவாய் ரெவென்யூ கேஷ், அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கடந்த 4 வருடத்தில் நாம் எவ்வளவு வரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க, ஜிடிபி கலெக்ட் பண்ணுற வரி எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அதனால்தான் டோட்டலாக 5 ஆண்டு காலத்தில் 22 கோடி மேலே தாண்டி இருக்கு இந்த ரெவென்யூனுடைய ஜிடிபி. இதை எப்படி பிளாக் பண்ணுறது, இந்த வருவாய் பற்றாக்குறையை எப்படி குறைக்கிறது, அப்படி என்கின்ற அவரது இன்புட்ஸ், அதாவது சிவராமனுடைய இன்புட்ஸ், அவருடைய இன்புட்ஸ் ரொம்ப வேல்யூபிள், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த துறையில் இருக்கும் என்று இதன் காரணமாகவே இவரை இந்த குழுவில் நியமனம் செய்திருப்பார்கள். குறிப்பாக ரகுராம் ராஜன் மற்றும் அரவிந்தன் சுப்பிரமணியன் இவர்களை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஜீனியஸ் எக்ஸ்பர்ட், சரிங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்களை பற்றி. அரவிந்த் சுப்பிரமணி சீஃப் எக்கனாமிக்ஸ் அட்வைசரி ஆக இருந்திருக்கின்றார். அவரோட எக்கனாமிக் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ஜிக்கப்பட்டு மோடிக்கு எழுதினது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருத்தம் என்றால், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்வதை மோடி அவர்கள் அந்த நேரத்தில் அவர் வந்து அவர் சொன்னதை வந்து மோடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு தான் சொல்லணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட், தமிழ்நாட்டில் எவ்வளவு எக்கனாமிக் போட்டால் எவ்வளவு வரும், அதாவது எவ்வளவுடைய வருமான இந்த பொருளாதாரத்தை ஈட்டினால் எவ்வளவு வருமானம் வரும் என்பதை பற்றிய முழுமையாக அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய வருமான வரும் என்று அவர்களுக்கு பெரிய எக்ஸ்பர்ட், அந்த அளவிற்கு அவர் கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பிறகு ரகுராம் ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா சீப் எக்கனாமிக் அட்வைசரியாகவும் இருந்திருக்கின்றார். இந்தியாவினுடைய ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்திருக்கின்றார். உலகத்தின் பெரிய எக்ஸ்பர்ட் அவர். ஐஎம்எஃப்க்கும் பிரின்சிபல் எக்கனாமிக்காகவும் அவர் இருந்திருக்கின்றார். ஸோ இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனியாக அவங்களோட துறையில் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட், பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டாக உள்ளவர்கள் தான். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இவர்களை மிகவும் ஒரு பிரில்லியண்டான ஒரு எக்ஸலண்டான ஒர்க் செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு கணித்து அவரது செயல்பாட்டை, அவருக்கான ஒரு குழுவை நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியே கலெக்ட் பண்ண ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனித்தனியே கலெக்ட் பண்ணுற ரிப்போர்ட்டை தமிழ்நாட்டினுடைய முதல்வரிடத்தில் அவரது நிதித்துறை கவுன்சில் பண்ணுறவங்க கிட்ட அவங்க கிட்ட நோட் போட்டு கொடுப்பாங்க. அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்க செய்வதற்கும் இவங்க வந்து இல்லைன்னா அடிஷ்னலாக சீஃப் செக்ரட்டரியாகவும் செயல்படலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் செக்ரட்டரி போல போட சொல்லியும் அவங்களும் அதில் வந்து கோஆர்டினேட் பண்ணியும் அவங்க வந்து வேலை செய்யலாம். கண்டிப்பாக அவங்களுடைய பாலிசி, அவங்களுடைய பிளான், அந்த ரிப்போர்ட், இது எல்லாம் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், இவங்க கொடுக்கக்கூடிய பாலிசியுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துறையிலும் மிகச்சிறந்த எக்ஸ்பர்ட், மிகச்சிறந்த ஒரு அனுபவமிக்க அவர்கள். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டு, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கை அனைத்தும் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2008 அமெரிக்காவில் பெரிய கிரைசஸ் வந்தது, ஹவுசிங் டபுள்னு, அதில் இந்தியா தப்பிச்சு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியாவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு, பட் இதுபோல ஒரு கிரைசஸ் வரும்போது 2 வருடத்திற்கு முன்னதாகவே அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்ச் டென் பட்டனைக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எழுதி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தார்.
யார் தெரியுமா? ரகுராம் ராஜன். ரகுராம் ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரகுராம் ராஜன் இருக்கும்போது தான் வந்து பண மதிப்பீடு இழப்புலாம் ஏற்பட்டுச்சு, இவர் எப்படி பொருளாதாரத்தை வந்து சரி செய்ய போகின்றார் என்கின்ற விவாதங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, இவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். இவருக்கு என்ன செய்ய வேண்டும், பொருளாதாரத்தை நெருக்கடியை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இவர் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு எக்ஸ்பர்ட். அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்க முடியாது. எப்படி தான் ரகுராம் ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரிட்டிக்ஸ், இவர் பெரிய கிரிட்டிக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுப்பிரமணிய சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அந்த சுப்பிரமணிய சாமியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகி, அது வந்து அது ஒரு பக்கம், அந்த கதையை நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் ஒரு குழுவை அமைத்து அவர்களுக்கான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான, அதாவது தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சி பாதைகளுக்கு அடைத்து செல்ல வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஏற்கனவே நாம் சொன்னது போல, ஒரு அமெரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதியோ இந்தியாவுடைய பிரதமரோ செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு டீம் இவர்கள் உருவாக்கியிருந்தால் ஒரு டீமை எப்படி இருந்திருக்குமோ அந்த டீமை தற்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கின்றார். இந்த குழு என்பது எப்படி செயல்படும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு துறைக்கு ரீதியாக ஒவ்வொருவர் ஒரு மிக சிறந்த ஒரு அனுபவசாலிகள், அவர்களுடைய அனுபவம் என்பது இதற்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin அவர்களுடைய அதிரடியான சிக்ஸர்கள் என்று சொல்லப்போனால், தினந்தோறும் அவருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிரடிகளை காட்டிக்கொண்டே இருக்கின்றார். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை ஏற்கனவே நாம் ஒன்றை நாம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய கொள்கை வளர்ச்சி குழு என்று ஒரு குழு அமைத்திருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய நிபுணர் ஜெயரஞ்சனை நியமனம் துணைத் தலைவராக நியமனம் செய்திருந்தார். ஜெயரஞ்சனுடைய நியமனத்திற்கு பாஜக, அதாவது ஒன்றிய அரசு என்ன சொல்ல போகின்றது என்று விழிப்புதிங்கிருந்தது. GS-னுடைய கவுன்சில் கூட்டத்திற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக ஒரு அனுபவமுள்ள, கேரக்குறைய அமெரிக்காவில் 20 ஆண்டுகள் நிதித்துறையிலே அனுபவம் பெற்றுள்ள PTR பழனிவேல் தியாகராஜனை நியமனம் செய்திருக்கின்றார். ஒருபுறம் PTR பழனிவேல் தியாகராஜன், மறுபுறம் மாநிலத்தினுடைய கொள்கை வளர்ச்சி குழு துணைத் தலைவராக ஜெயரஞ்சன், மற்றொரு புறமாக தற்போது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான குழு, அதாவது முதல்வருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய குழு ஒன்றை, அதாவது ஜீனியஸ் எக்ஸ்பர்ட், உலகத்தரம் வாய்ந்த வல்லுநர்களை அமைத்திருக்கின்றார். ஒரு இந்திய ஒரு ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதை ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் MK Stalin அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார். இவருடைய இந்த செயல் என்பது தற்போது தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக நாடுகளே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் MK Stalin அவர்களை புகைந்து வரவேற்கக்கூடிய அளவிற்கு, புகையாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு இவரது செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. தற்போது ஆங்கில ஊடகங்கள் அனைத்தும் இவரை பற்றிய பேச்சுதான். இந்த குழுவில் அமைந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் நிபுணர்களை பற்றிய பேசுதான். ஒருபுறம் நோபல் பரிசு பெற்றவர்கள், மறுபுறம் பொருளாதாரத்திலே நிபுணர்கள், இன்னொரு புறம் என்று பார்த்தால் நிதித்துறையில் வல்லுநர்கள். இப்படி அனுபவம் வாய்ந்தவர்களை அனைத்துவரையும், இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னதாக ஒன்றியத்தினுடைய சீப் செக்ரட்டரி இந்த மாதிரி முக்கிய RBI இப்படி போன்ற முக்கியமான பதவிகளிலே வகித்தவர்கள் தற்போது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் சூழல்களுக்கு நெருக்கடியை சமாளிக்கக்கூடியவர்களாக இவர்கள் அமைந்து, இவர்களுடைய ஒவ்வொரு துறைகளாக கலெக்ட் பண்ணுகின்ற, அதாவது சேமிக்கக்கூடிய அறிக்கையை முதல்வர் MK Stalin அவர்களுக்கு வழங்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி மிகு மாநிலமாக உருவாக்குவதற்கு இவர்களுடைய துணை கண்டிப்பாக உபயோகமுள்ளதாக, பயனுள்ளதாக அமையும் என்பதில்
எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசை எதிர்ப்பு நிலையில் வைத்து மாநிலத்தினுடைய உரிமைகளை குரல் கொடுக்கவும், மாநிலம் ஒன்றியத்தோடு இணைந்து மக்கள் நலத்திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு செய்வதிலும், இப்படி பல்வேறு பரிமாணங்களில இவர் ஒரு புதுமையான ஒரு புத்துயிர் அளிக்கக்கூடிய, இதுவரை தமிழ்நாடு காணாத ஒரு முதலமைச்சரை, இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு ஆலோசனை குழுவை அமைக்க முடியாத இதுவரை அமைக்காத ஒரு செயலை செய்து காட்டியிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இவரது பயணம், இவரது முயற்சிகள், இவர் தமிழ்நாட்டிற்காக அடுத்தடுத்த செய்யக்கூடிய அதிரடியான முயற்சிகள், வளர்ச்சிகள் என அனைத்தும் வெற்றி பெற்று இவர் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி மிகு மாநிலமாக விரைவில் மாற்றி காட்டி தமிழக மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடியவர்களை, தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்து தமிழ்நாட்டை தலைநிமர செய்ய தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு என்றைக்கும் திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும். உங்களுடைய பாதை பயணம் வெற்றியடைய எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாபெரும் எக்ஸ்பர்ட்களை தங்களது குழுவில் இணைத்து கொண்டு நீங்கள் சிறந்த முறை செயல்பாடுகளை, அணுகுமுறைகளை, பண்பு மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் பயணம் வீறுநடை போடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஓர் செய்தியில் நாம் சந்திப்போம். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்.